ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொழக்கட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதுலேருந்தே ஒரு விலாகம் உங்களுக்கு எடுத்துடலான்னு தான் எடுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பு, ஒரு கப்புக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி இப்போ எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தட்டி நம்ம மாவு மாதிரி திரித்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ வந்து கொழக்கட்டைக்கு நம்ம என்னென்ன தேவை நான் எடுத்திருக்கேன் உங்க பாருங்கள். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அரிசி எடுத்து நெனைய வச்சு நம்ம திரித்து சளிச்சு வச்சுருக்கோம். அதே ஒரு கப்புக்கு வெள்ளை எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் சிறுபயிர், பாசிப்பயிறு அதை தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் திருகி எடுத்திருக்கேன். நல்லா திருவிக்கலாம். நல்லா கொழக்கட்டை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், 1 2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ மாவை நல்லா நம்ம திரித்து சலிச்சுக்கலாம். சலிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி முதல்ல நம்ம சலித்து வச்சுருந்த மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாவோட ஸ்மெல் நல்லாவே சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பச்சரிசி மாவு வறுத்தா ரொம்பவே நல்லா சூப்பர் ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனாக போட்டு தான் இப்போ வறுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா வறுபடும். மாவு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதேமாரி நல்லா வறுபட்டுருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அந்த கொழக்கட்டை சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த வாயில் அந்த கடிபடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால தான் நான் சிறுபயிர் அது கூட ஆட் பண்ணுறேன். பாசிப்பயிர் நல்லா வறுபட்டுட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த மாவு கூட இந்த பருப்பும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம வறுத்து நம்ம அந்த மாவு கூட எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெள்ளம் கரைச்சிக்கலாம். ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். பாகு பதம்லாம் வேண்டாம், வெள்ளம் கரைஞ்சால் போதும், நம்ம வடிகட்டிடலாம். நம்ம இப்போது தட்டி வச்சுருந்த ஏலக்காவையும் அந்த மாவு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளப்பாக விட்டுடலாம். அதில் இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டிடலாம். இந்த மாதிரி எப்போதுமே வெள்ளம் அப்புறம் கருப்பட்டி அதெல்லாம் பாகு காய்க்கும் போது இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அதில் உள்ள தூசி, மண், கல் எல்லாமே இருக்காது. அதனால தான் இப்போ நம்ம மாவு கூட இந்த பாகை ஆட் பண்ணி நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம இப்போ கொண்டுட்டு வந்துடலாம். நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 1 கப் வெள்ளம் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது அந்த தண்ணி பதம் கூடவும் செய்யாது குறவும் செய்யாது, கரெக்டாக வரும் பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க, கரெக்டாக வரும். நம்ம விட்ட அளவு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் வந்து பொறி உருண்டை செஞ்சு பார்த்தோம், நான் கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. பிசைஞ்சு நம்ம உருண்டைய கொழக்கட்டை மாதிரி நம்ம கைப்பிடி கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா மாவை நல்லா உருட்டிக்கிட்டு இந்த 4 விரல் வந்து அதில் பதியணும். அந்த மாதிரி பிடிங்க. அங்கே பார்த்தீங்களா எப்படி அந்த விரல் பதிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஓலை பனை ஓலையிலையும் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பூசண இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையிலையும் பண்ணுவாங்க. எனக்கு நான் இன்றைக்கி
எனக்கு கிடைக்கல அது. அதனால் நான் பிடி கொழக்கட்டை மட்டும் தான் நான் செஞ்சுருக்கேன். இடையில உங்களுக்கு ஒரு நாள் நான் ஓலை கொழக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இப்போ கொழக்கட்டை ஃபுல்லாமே நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள், சுற்றி ஆவிலாம் வருது. இப்போ வெந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கைப்பிடி, நல்ல இந்த கை நம்ம கை பதிஞ்சது தெரியுது பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிடி கொழக்கட்டை என் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக நம்மளுக்கு கொழக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து சாமி கும்பிட்றது வாசல், வீட்டு வாசல் வச்சு சாமி கும்பிடுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து திரித்து அரிச்சு வச்சுருக்கோம்னா அந்த மாவில் கொஞ்சம் வெல்லம் சீவி போட்டு நாங்கள் ஒன்று கும்பிடுவோம். நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் வாசலை வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ பாருங்கள், நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நான் வருஷம் வருஷம் ஒரு 11 விளக்கு வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நம்ம தம்பியை ஸ்கூலில் போய் கூப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 11 விளக்கு வாங்கிடலாம் அப்படின்னு அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. சரி வாங்கிடலான்னு வாங்க போகும்போது நான் மீன் உண்டியல் இருக்கான்னு சொல்லி கேட்க போனேன். அப்போது ஒரு இன்னொருத்தவங்க சைட்லேருந்து சொன்னாங்க மீன் உண்டியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் என்னன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, நம்ம பரியர் பெருமாள் படத்தில் அந்த பரியன் அவங்களோட அப்பாவும் நடிச்சிருந்தாங்கள்ல, அவங்க தான் விளக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரே சர்ப்ரைஸ். கலெக்டருக்கு ஐயா வணக்கம். ஐயா ஐயா நீங்கள் யார்? நான் தான் பரியர் பெருமாளோட அப்பா. அப்படியா ஐயா? உலகத்தையே அளவச்சுட்டேரு. உங்கள் படத்தை மூணு மட்டம் பார்த்து நான் அழுதுட்டேன். சரி எல்லா இருக்கட்டும், இது உங்கள் ஃபேமிலியா? அம்மா எங்கள் வீட்டம்மா. உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை? ஒரே பொண்ணு. என்ன படிக்கி? டீச்சருக்கு பிஎட்டு. அப்படியா? சரி உங்கள் பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு நான் கலெக்டர் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துருந்தேன். ஏம்மா உனக்கு டைப் அடிக்க வேலை தெரியுமா? தெரியும். சரியா? இது உங்கள் மக பொண்ணுக்கு வந்து மாதம் 10,000 சம்பளம், எனக்கு 4,000 பென்ஷன். நாட்டுப்புற கலைஞன். ரெண்டாவது திருமல் நகரில் வீடு தரேன். நீங்கள் வீடு அங்கே இருந்துக்கிட்டீங்களா? குடியிருக்கீங்களா? இடத்துலயே எனக்கு வீடு தந்தா போதும் அப்படின்னு சொல்லி என் இடத்துலயே வீடு கட்டி தந்துருக்கேன். வீடு மட்டம் போட்டாச்சு. நீ ரூப் போடணும். பெரிய அதிகாரம்லாம் அங்கே உதவி பண்ணுறாங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ அவங்களே நம்மளுக்கு எல்லாம் விளக்கெல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் விளக்கு வாங்கிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சந்தன குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த ஒரு 11 விளக்கு இருக்குது. அவன் நம்ம எல்லா விளக்குக்குமே சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிடலாம்.
மண் சாப்பிட்ற பிள்ளைங்களாம் மாவு சாப்பிடுவாங்க. இந்த வா மண் சாப்பிடணும், மாவும் சாப்பிடணும். கார்த்திகை விளக்கெல்லாம் வச்சாச்சு, சாமிலாம் கும்பிட்டாச்சு, கொலக்கட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் தான் சொல்லியிருக்கேன், அதை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கே செந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.